நல்லூர் பிரகடனம் எனும் தொனிப்பொருளில் இலங்கையில் காணி உரிமைகளை வென்றெடுப்பதற்கான மக்கள் பிரகடனம் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் ஒன்றில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பிரகடனம் இன்று தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. நல்லூர் பிரகடனம் வெளியீட்டு நிகழ்வில் மதத் தலைவர்கள் தமிழ் சிங்கள காணி இழந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கூடியிருந்த மக்கள் தமக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியும் தமது வாழ்வாதாரங்களான கடல் மற்றும் விளை நிலங்களை விடுவிக்கும்படியும் தெரிவித்திருந்தனர். மேலும் இராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகளை விடுவிப்பதுடன் நீண்ட காலமாக இராணுவத்தினால் பயன்படுத்தப்பட்டு வந்த வீடுகளுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அத்துடன் அழிவடைந்த தமது சொத்துக்களை மீள கட்டியமைப்பதற்கும் அரசாங்கம் தமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படியும் மக்கள் தமது பிரகடனத்தின் ஊடாக கோரியிருந்தனர். எமது பூர்வீக வாழ்விடங்களை எமக்கு மீளக்கொடு. எமக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் உடைமைகளை அழிந்தது போன்றே மீளவும் அவைகளை கட்டியெழுப்பு. எமது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு எமது நம்பிக்கையை வெல்வதற்கு எமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அரசாங்கம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும்.